வணக்கம். தமிழ்ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான தியாக திருநாளான பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு குவைத்தின் அனைத்து அரசு நிறுவனங்கள், அரசு துறைகள், அரசு அமைப்புகள் மற்றும் பொது நிறுவனங்கள் ஜூலை 8 வெள்ளிக்கிழமை முதல் ஜூலை 16 சனிக்கிழமை வரை 9 நாட்கள் அரசு விடுமுறை தினங்களாக அமைச்சரவை முடிவெடுத்துள்ளதாகவும், ஜூலை 17 ஞாயிற்றுக்கிழமை முதல் வழக்கம்போல் அலுவலகங்கள் இயங்க தொடங்கும் என்றும் அமைச்சரவை அறிவித்துள்ளது. நாட்டின் பொது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடந்த வாரம் நாடு முழுவதும் மேற்கொண்ட பாதுகாப்பு சோதனையில் 1966 விதிமீறல்கள் வழக்குகளை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வாரத்தில் முறையான இருப்பிட ஆவணங்கள் இல்லாத 432 நபர்களையும், சரியான ஆவணங்கள் இல்லாத 294 நபர்களையும், மொத்தம் 726 நபர்களை கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் புறநகர் பகுதியான மீனா அப்துல்லா பகுதியில் வாகனங்களை சேமிக்கும் கிடங்கில் நகராட்சி அதிகாரிகள் 687 கைவிடப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்து அவற்றை ஏலம் மூலம் விற்க திட்டமிடப்பட்டுள்ளனர். இந்த வாகனங்களை 3 பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளனர். முதல் பிரிவில் 240 வாகனங்கள், இரண்டாவது பிரிவில் 227 வாகனங்கள், மூன்றாவது பிரிவில் 220 வாகனங்கள் என பிரித்துள்ளனர். இந்த வாகனங்கள் உரிய ஆவணங்களுடன் விற்கப்படும். ஆர்வமுள்ள அனைத்து தரப்பினரும் ஜூன் 15 அன்று நடைபெறும் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். மேலும் நண்பகல் 12 மணிக்கு மேல் மீனா அப்துல்லா பகுதியில் உள்ள நகராட்சியின் வாகனங்கள் சேமிக்கும் கிடங்கில் இந்த ஏலம் நடைபெறவுள்ளது. வாகனங்களை வாங்க விரும்பும் நபர்கள் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மின்சாரம் மற்றும் நீர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தெரு விளக்குகளையும் ஆற்றல் சேமிப்பு எல்இடி விளக்குகளாக மாற்ற திட்டமிட்டுள்ளனர். இத்திட்டத்தின் அதிகாரிகள் ஆற்றல் நுகர்வை குறைக்கும் முயற்சியில் நாட்டின் முக்கிய சாலைகள் மற்றும் உள்பகுதிகளில் உள்ள பழைய தெரு விளக்குகளுக்கு பதிலாக எல்இடி விளக்குகளை பொருத்த உள்ளதாகவும், இச்செயல்பாட்டின் மூலம் தெரு விளக்குகள் பயன்படுத்தும் ஆற்றலில் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு மின்சாரத்தை சேமிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சுமார் 70,000 தெரு விளக்குகளுக்கு மின்கலம் ஏற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். கூடுதலாக எல்இடி தெரு விளக்குகள் வழக்கமான விளக்குகளை விட 10 மடங்கு அதிக வெளிச்சத்துடன் நீடித்து உழைக்கும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 18 தினார் 650 பில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 900 பில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 253 ரூபாய் 42 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1176 ரூபாய் 47 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.